بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا. إن அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுத்தருகிற இஸ்லாமிய வரலாறுகளிலிருந்து 30 தருணங்களை தேர்ந்தெடுத்து தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிற வரலாற்று செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நபி அவர்களுக்கு நடைபெற்ற சில உரையாடல் மற்றும் நிகழ்வுகளை ஒட்டி அதிலிருந்து கிடைக்கிற பாடங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். புகாரியில் 2396 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியினை அவர்களே அறிவிக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்ன அபாஹு துஃபிய, தன்னுடைய தந்தை மரணித்து விட்டார்கள். யார்? ஜாபிர் அலிலானவனுடைய வாப்பா அப்துல்லா அவங்க மௌத்தாயிட்டாங்க. எப்போ மௌத்தானாங்கன்னா, அவங்க உஹது போர்க்களத்தில் மௌத்தானாங்க. அவங்க மௌத்தாகிறதுக்கு முந்தின நாள் நடந்த நிகழ்வு கூட கொஞ்சம் ஆச்சரியமானது. தன் மகனை அழைச்சி சொன்னாங்க, நான் நாளைக்கு போருக்கு போகிறேன், நான் கண்டிப்பாக அதில் நான் கொல்லப்பட்டுருவேன், ஷஹீதாயிருவேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் நீ உன்னுடைய அந்த சகோதரிகள் 9 இருக்கிறாங்க, எல்லாரையும் நல்ல முறையில் அரவணைச்சு நீ பாதுகாத்துக்க, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அதையும் கொஞ்சம் நீ பொறுப்படுத்து அடைச்சிரு அப்படின்லாம் வசியத்து செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய அந்த போர்க்களத்தில் கொல்லப்படணும் என்பதின் மீது, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் துறக்கணும் என்பதின் மீது ஒரு பேர் ஆர்வத்தோடு அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது விளங்குது. அதே மாதிரி அவங்க அதில் ஷஹீத் ஆயிட்டாங்க. அப்போ அந்த செய்தியை சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை வஃபாத் ஆயிட்டாங்க. ஓ தரக்க அலைஹி சலாசீன வசக்கன் ரஜுலிமினல் யஹூத், ஒரு யூதரிடத்தில் வாங்கிய 30 வசக்கு கடன் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த நிலையில் தான் அவங்க மூத்தானாங்க. ஃபஸ்தன்லரஹு ஜாபிர், ஜாபிர் அலிலானும் அவரிடத்தில் போய் கொஞ்சம் கால அவகாசம் கேட்டாங்க. வாப்பா அது மாதிரி மூத்தாயிட்டாங்க, நான் அதை அடைச்சிட்றேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் காலம் டைம் கொடுங்க அப்படின்னு அவகாசம் கேட்டார். ஃபாபா யுன்லிரஹு, அவருக்கு அவகாசம் அளிப்பதற்கு அந்த யூதர் மறுத்து விட்டார். கடன் கொடுத்தவர் மறுத்துட்டார், அப்போ என்ன பண்ணுறது? அவருடைய வசதியை தான் நான் பார்க்கணும், நம்ம வசதியை, நம்ம கடன் வாங்கினவருடைய வசதியை பார்க்க முடியாதுல்ல. அப்போ ஆனால் இவங்கள்ட்ட இல்லை, வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, பொருளாதாரம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ கல்லம ஜாபிர் ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியஷ்ஃபஅ லஹு இலைஹி, உடனே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. அவங்க வயதில் குறைஞ்சவங்க வேறு, சின்ன வயசு வாலிபர் வேறு. அப்போ அந்த மாதிரியான இருக்கிறவங்க ரசூல்லாட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி வாப்பாவுடைய கடன் இருக்குது, அடைக்க வேண்டியது இருக்குது, ஆனால் கொஞ்சம் அவகாசம் கேட்டால் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்கிட்டையும் பெரிய அளவில் இல்லை, போதுமான அளவுக்கு செல்வம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் வந்து சிபாரிசு பண்ணுங்கள் அப்படின்னு அழைக்கிறார். ஃபஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கல்லமல் யஹூதிய லிய உஹுத சமர நஹ்லிஹி பில்லதி லஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவரிடத்துல கொஞ்சம் பரிந்து பேசுனாங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அல்லது நீங்கள் வந்து அவருடைய தோட்டத்தில் இருக்கிற பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இப்போ அதோட அந்த கணக்கை முடிக்கிற மாதிரி ஏதாவது பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ஃபாபா, அதுக்கு அவர் மறுத்துட்டார், முழுசாக கொடுத்துருங்க எனக்கு, அதெல்லாம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைய கொடுக்குறதெல்லாம் கிடையாது, முழுசாக எனக்கு தந்தாகணுங்கிற மாதிரி அவருக்கு நிற்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு அறிவிப்புகளில் வருது, நீங்கள் போங்க, போயிட்டு நாளைக்கு நான் வர்றேன், நீங்கள் போய் பழங்களையெல்லாம் பறிச்சு வைங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு நாளைக்கு அளந்து கொடுத்துருவோன்ற முடிவோடு அனுப்பி விட்டாங்க. இப்போ இதில் என்ன வருது? இப்போ தகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரிச்சம் தோட்டத்துக்குள்ளே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு சொந்தமாக இருந்த பேரிச்சம் தோட்டத்துக்குள்ளே ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ஃபம ஷாஃபிஹா, அந்த பேரிச்சம் தோட்டத்தை சுற்றி நடந்தாங்க. சும்மா கால் அலி ஜாபிர், பிறகு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுங்களை பார்த்து சொன்னாங்க, ஜுத்த லஹு ஃபவுஃபி லஹு அல்லதி லஹு, அதை எல்லாத்தையும் பறித்து நீங்கள் கொடுங்க, பேரிச்சம்பழத்தை பறித்து கொடுங்க, நிறைவாக கொடுங்க, அவருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை நிறைவாகவே கொடுங்க, தாராளமாகவே நீங்கள் கொடுங்க. ஃபஜத்தஹு பாதமா ரஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவுஃபாஹு சலாசீன வசக்கன்,
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துவா செஞ்சுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு போட்டாங்க, கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, பறிக்கிறாங்க, அளந்து பார்க்குறாங்க, கொடுக்குறாங்க, பறிக்கிறாங்க, அளந்து பார்க்குறாங்க, கொடுக்குறாங்க. போதுமான அளவு கொடுக்கப்பட்டுருச்சு, அவருக்கு எவ்வளோ உண்டோ எல்லா கணக்கும் தீர்ந்துருச்சு. ஆனால் அது ஒன்றும் குறைபாடே இல்லை. ஆரம்பத்தில் எதுக்கு அவங்க போய் பரிந்து பேசுனாங்கன்னா, தங்களுக்கு தேவைப்படுது, அதனால் கொஞ்சத்தை வாங்கிட்டு கொஞ்சத்தை தள்ளுபடி பண்ணுங்களேங்கிற அந்த அர்த்தத்தில் கேட்கல. எங்கள்கிட்ட இல்லைன்றதுனால, நம்ம மரத்தில் கிடக்கிற கனிகளே கம்மியாக தான் இருக்குது, 30 வசக்கு கொடுக்கணும், அவ்வளோவான பழங்கள் இல்லை, கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறத வாங்கி முடிங்கலாம் கணக்கை அப்படின்றதுனால தான் கேட்டாங்க. ஆனால் அவர் ஒத்துக்கலைன்றதுன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்துட்டு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுட்டு பரக்கத்துக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் கொடுங்கன்னு சொன்னாங்க, அள்ளி கொடுத்தாங்க. கொடுத்தா எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லா கடனும் அவருடைய மொத்த அந்த 30 வசக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போது ஃபலத்தில் சபாத்தாஷரவசகன் 30ம் கொடுக்க, 30 கொடுக்க முடியாதுன்னு நினச்சவங்களுக்கு 30ம் கொடுத்தாச்சு. கொடுத்தது போக மேலும் 17 வசக்குகள் மிச்சமாக இருக்கிறது. ஃபஜா ஜாபிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. உடனே இந்த தகவலை சொல்கிறதுக்காக வேண்டி வேக வேகமாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இடத்துல வர்றாங்க. லி யுக்பிரஹு பில்லதி கான, என்ன நடந்துச்சுங்கிற விவரத்தை சொல்கிறதுக்கு வர்றாங்க. ஃபவஜதஹு யுசல்லில் ஆசர், அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசர் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஃபலம்மா இன்சரஃப அக்பரஹு பில் ஃபலில், அப்போ அது முடிஞ்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்க விவரத்தை சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்கன்னு இந்த செய்தி முடிவடைகிறது. அப்புறம் ரசூலுல்லாஹ் இந்த விவரத்தை பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க, அவங்கள்ட்டையும் சொல்லிக்கிங்கன்னாங்க. உமர் அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லக்கத் அலிம்து ஹீன மஷாஃபிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அப்போமே கணக்கு பண்ணினேன், அல்லாஹ்வுடைய தூதர் அதில் சுற்றி சுற்றி நடக்கிற நேரத்திலேயே நான் நினச்சேன், லயு பாரகன்ன ஃபீஹி, அதிலே அல்லாஹ்வுடைய அருள் வழங்கப்படும் என்று நான் நினைத்தேன், அதுபோல் அல்லாஹ் வந்து தன்னுடைய மறைமுகமான அருளை அதிலே பொழிந்திருக்கிறான் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அந்த செய்தியை சொல்கிறாங்க அப்படின்னு புகாரியில் இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். இது பல்வேறு பாடங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாகவும் இருக்கிறாங்க, மக்கள் தலைவராகவும் இருக்கிறாங்க, போருக்காக வேண்டி மக்களை அழைக்கிறாங்க. யாருக்கு அழைக்கிறாங்க? தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்தாருக்காக வேண்டியோ இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்டுவதற்காக, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அதற்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்போ அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு வந்து கொல்லப்பட்ட உடனே நீ அதுக்குரிய நன்மை அல்லாட்ட வாங்கிக்கேன்னு ரசூலுல்லாஹ் அந்த குடும்பத்தாரெல்லாம் கைவிரிச்சிடல, அதுக்குரிய கூலி அவங்க வாங்கணும். அதே நேரத்தில் அவங்களுடைய தோழர்கள், அவங்களுடைய குடும்பத்தார், அவங்களுடைய வாரிசுகள், அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகள், போக்குவரத்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏனோ தானோ நடக்கிற ஒரு ஆட்சியாளராக இல்லை, ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து கவனித்து கவனித்து செய்யக்கூடிய ஆளாக நபி அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த அவர் வாலிபர் வந்து கேட்ட உடனே உடனே ஓடி வர்றாங்க பாருங்கள். ஆமாம், நம்ம தானே இன்னும் செஞ்சு கொடுக்கணும், நமக்கு தானே அந்த பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பொறுப்புணர்வோடு போய் யூதர் இடத்துல பேசுகிறாங்க. சரி, அவர் ஒத்துக்கொள்ளலைன்ன உடனே அதுக்கப்புறம் தன்னுடைய அதிகாரத்தை காட்டி வச்சு உலகத்தில் அப்படி தான் நடக்கும். ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறவர் வந்து ஒருத்தருக்கு அழைச்சி ஒரு பிரதமர் பேசுகிறாருன்னா அவருக்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கட்டுப்பட்டு தான் ஆகணுங்கிறது தான் இன்னும் எதார்த்தம். எங்கே உலக நாடுகள் எல்லா இடங்கள்லையும், ஒரு ஜனநாயக நாட்டில் கூட அப்படித்தானே, மக்கள் தான் அங்கே மன்னர், மன்னர்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு கீழே தான் சொல்லக்கூடிய ஜனநாயக தேசத்தில் கூட ஒரு பிரதமர் அழைச்சி ஒரு செய்தியை சொன்னால் அவர் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, இல்லாட்டி அவருக்கு வேறு வகையான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் ஒருத்தருக்காக வேண்டி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவர்களுக்கு கீழ் இருக்கிற ஒரு குடிமகன் அதை ஏற்க மறுக்கிறான். அதுவும் எப்படிப்பட்ட குடிமகன், அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவரும் இல்லை, மாற்று சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறார், ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறார், அப்படிப்பட்டவருடைய அவர் மறுக்கிறார். அப்படின்னா மறுக்கிறதுலேருந்து என்ன விளங்குது, மறுக்கிற உரிமையை நபி அவர்கள் தம்முடைய சமூகத்திலே தன் குடிகளில் சிறுபான்மை மக்களுக்கு வழங்கியிருந்தார்கள். ஜனாதிபதியாகவே இருக்கிற நானே சொன்னாலும் உன் உரிமையை நீ விரும்பினால் எனக்கு விட்டுத்தரலாம், நீ விரும்பாவிட்டால் நீ என்ன விரும்புகிறாயோ அதுதான் சட்டம்ன்றதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றது விளங்குது. முகம்மது இடத்துல இந்த மாதிரியாக தனிநபர் சுயநலம், தனிநபர் வெறுப்பு, ஆதிக்க சிந்தனைலாம் இருக்காது என்று தெரிய போய் தான் அவரும் அந்த பதிவை மறுப்பை பதிவு செஞ்சிருக்கிறார். இல்லாட்டி கேட்ட உடனே சரிங்க வச்சுக்கின்னு இருக்கலாம் தானே, நீங்களே சொன்னதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறதுன்னு பதில் சொல்லணும் தானே, அப்படியெல்லாம் சொல்லலையே. அதிலிருந்து என்ன விளங்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாட்டை எப்படி நிர்வகித்தார்கள், எல்லா உரிமைகளும் பெற்றவர்களாக தங்களுடைய குடிகளை ஆக்கி வைத்திருந்தார்கள் என்கிற ஒரு பாடத்தை அது தருகிறது.
அது மட்டும் இல்லாமல் சரி அவர் மறுத்துட்டார் அவர் ரைட்ஸு, உடனே என்ன பண்ணுறாங்க அடுத்த கட்டமாக அவருக்குரியதை எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறது அதை சிந்திக்கிறாங்க. அல்லாஹ் இடத்துல துவா செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான், இறைவனுடைய உதவியை நாடியவர்களாக துவா செய்துவிட்டு எல்லாத்தையும் பறித்து கொடுங்கங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் ஜாபிர் ரலியல்லாஹு அவருடைய குடும்பத்தாருக்கு கிடைக்கிறது. போதுமான அளவிற்கு குறைய பார்க்கும்போது குறைய தெரிஞ்சிச்சு, அவருடைய 30 வசக்குகளுக்கே போதுமான அளவுக்கு அங்கே பழம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் போனார். ஆனால் 30 வசக்கும் முடிந்து அதன் பிறகு ஒரு 17 வசக்கு அவருடைய குடும்பத்தாரின் செல்வநிலை மேம்படுகிற அளவிற்கு அல்லாஹ் வாரி வழங்கினான் என்ற விஷயத்தை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நாசர் என்ற சகோதரருக்கு தேவைப்படும் புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கான மருத்துவ உதவி கேட்டு ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத் சார்பாக ஓர் விளம்பரம் வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் பல சகோதர சகோதரிகள் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த தொகையை திரட்டி முதல் உதவியாக ₹75,000 அந்த சகோதரருக்கு வழங்கப்பட்டது. இந்த வகைக்காக உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்காகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதற்கான பிரதிகூலியை அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவாக வழங்குவானாக என்று பிரார்த்தனையும் செய்கின்றோம். நபிகளாருடைய பெருந்தன்மை தெரிகிறது, நபிகளாருடைய எளிமை தெரிகிறது, நபிகளாருடைய ஆட்சி முறை தெரிகிறது, நபிகளாருடைய ஆட்சியிலே சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த உரிமைகள் தெரிகிறது, நபிகளார் தன்னுடைய தோழர்களிடத்திலே நடந்து கொண்ட மென்மையும், அவர்களின் குடும்பத்து பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையைப் போல பாவித்து தீர்வு காண ஓடோடி வந்தார்கள் என்கிற நபிகளாரின் பண்பும், இவை அனைத்துமே இந்த நிகழ்ச்சியிலே நமக்கு தெரிகிறது. இதெல்லாம் நமக்கான பாடம். அவ்வளவு பெரிய இடத்துல இருந்தவங்களே அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அப்போ நாமெல்லாம் எப்படி நடக்கணும்? நம்முடைய சக மனிதர்களிடத்தில், நண்பர்களிடத்தில், உறவுகளிடத்தில், கடன்காரர்களிடத்தில், கடன் கொடுத்தவர்களிடத்தில் நாம் இப்படி ஒரு மென்மையை கடைபிடிக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். மென்மை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல குணம். ஆனால் இன்றைக்கு கரடு முரடாக நடப்பதும், எதேச்சாதிகாரமாக பேசுவதும், அதுவெல்லாம் ஒரு மனிதனுக்கு அங்கீகாரத்தை பெற்றுத்தருவதாக, மக்களால் மதிக்கப்படுவதாக மாறி இருக்கிறது. ஆனால் உண்மையிலே அது மதிப்பிற்குரியதே கிடையாது. எது மதிப்பிற்குரியது? மென்மைதான் மதிப்பிற்குரியது, இலகிய மனம்தான் மதிப்பிற்குரியது என்பதை நபிகளாருடைய இந்த நிகழ்வின் வழியாக நாம் பாடமாக கற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களுடைய விவகாரத்தை இன்னும் பாருங்கள், இதே மாதிரி பல நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க விஷயத்தில் ஒரு போருக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. புகாரியில் வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தி 2097 ஹதீஸாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் என்ன வருது அப்படின்னு கேட்டால், அதே ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களே அந்த விஷயத்தை அறிவிக்கிறாங்க. குன்து மஅநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸாத்தின், நாங்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். ஃபா அபுத்த அபி ஜமலி வ ஆயா, அப்போ வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்னுடைய ஒட்டகம் களைச்சி போய் சோர்வடைஞ்சு அப்படியே பின்தங்கிடுச்சு. இது வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்கிற கூட்டத்தில் போய்கிட்டு இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க. ஃபாத்தா அலைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட வர்றாங்க. எங்கே பாருங்கள், ஒரு ஜனாதிபதி மக்கள் படைகளோடு போரை முடிச்சுட்டு வெற்றி வீரராக திரும்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கிற வழியில் தான் கூட்டத்தில் ஒருத்தர் ரொம்ப தாமதமாக வர்றாருன்னு தெரியுது. அது யார்? தனக்கு நிகரான, தனக்கு ஒத்த, அல்லது தன் வயதை ஒத்த அப்படிப்பட்டவரும் கூட இல்லை. வயதிலே குறைந்த நபிகளாருடைய வயது 50 மேலே, 53 வயசுக்கு மேலே இருக்குது ரசூலுல்லாஹ்வுடைய வயசு. இவருக்கு சின்ன வாலிபர், அப்படிப்பட்ட ஒரு வாலிபர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு நபி அவர்கள் அவர்கிட்ட போகிறாங்க. வந்து கேட்குறாங்க, ஃபகால ஜாபிர், ஜாபிர் தானே அப்படிங்கிறாங்க. ஃபகுல்து நாம், ஆமாம் ஜாபிர் தான், ஏன்னா அப்துல்லா கொல்லப்பட்டுட்டார் அவருடைய மகன். அதுக்கு பிறகு அவங்க போர்க்களத்துக்கே வந்தாங்க. அப்துல்லா அவங்க தந்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, தந்தையை பராமரிக்க வேண்டிய சூழல் அப்படியெல்லாம் இருந்துச்சு. பத்ருக்கும் வரல, உஹதுக்கும் வரல, வர முடியலை. அதுக்கு பிறகு தான் அவங்க போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இப்போ அப்போ அப்துல்லாவுடைய மகன்தானங்கிற அடிப்படையில் ஜாபிர் தானேங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஜாபிர். மாஷா, அவனுக்கு ஏன், என்ன ஜாபிர், என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ லேட்டாக வர்றீங்க, ஏன் தாமதம்? அப்போ நான் சொன்னேன், அபுத்தா அலைய ஜமலி வாயா ஃபதஹல்லஃப்து, என் ஒட்டகம் வந்து ரொம்ப பலவீனமாகிட்டு ரொம்ப களைச்சி போய் சோர்ந்து போய் அதனால் வரமாட்டேங்குது, எந்திரிக்க மாட்டேங்குது, படுத்துக்குச்சு அப்படிங்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனஸலை யஹஜுனுஹு பிமிஹஜனிஹி, ரசூலுல்லாஹ் இறங்கி தன் கையில் வச்சுருந்த குச்சியை வச்சு அதை அவர் பக்குவமாக தட்டி ஒட்டகத்தை எழுப்பி விட்டுறாங்க. சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒட்டகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கு தான் ஒட்டகம், ஆடு மாடு விலங்குகள் எல்லாத்தையும் எப்படி கையாளுவதுன்னு தெரியுமே,
அவங்க வெறுமனே வந்து ஒரு குழு குழு வசதி செய்யப்பட்ட அறைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆர்டர் போடக்கூடிய தலைவராக இருக்கலையே. மக்களோடு மக்களாக வாழ்ந்து பழகி அனுபவப்பட்டு மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய தலைவராக இருந்த காரணத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு தட்டு தட்டி குச்சி வச்சு குத்தி ஓட்டகத்தை எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்ட உடனே இருக்க ஏறுங்க வண்டியில் ஏறுங்கிறாங்க. ஃபரகிப்து நான் ஏறிக்கொண்டேன். ஃபலகதர் ஐதுஹு அகுஃபு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் வண்டியில் ஏறினோடனே வண்டி கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிச்சுது. ரசூல்லா இப்போ பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் நடந்து வந்த உடனே நான் ரசூல்லாவை விட வேகமாக வண்டி போகாமல் என் வண்டியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணினேன். இப்போ ரசூல்லா என்னை ஏற்றி விட்டுட்டு என் பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. வந்து கேட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சியில் வசிக்கும் பாஷா என்ற சகோதரர் இரு சிறுநீரகமும் செயல் இழந்து டயாலிசிஸ் செய்து வந்துள்ளார். தற்போது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழலுக்கும் தள்ளப்பட்டு அதற்கு ரூபாய் 800,000 வரை தேவைப்படுகிறது. ஆகவே நம் ஜமாத்தை அணுகி பொருளாதார உதவியை அவர்களது குடும்பம் நாடியுள்ளனர். எனவே கீழ்காணும் வங்கிக் கணக்கிற்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யார் ஓர் உயிரை வாழ வைத்தாரோ அவர் எல்லா உயிரையும் வாழ வைத்தவரை போலாவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். ஆகவே தாராளமாக கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமணம் ஆகிட்டே திருமணம் பண்ணிட்டே கல்யாணம் முடிஞ்சிருச்சா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆமரசுல்லா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பிக்ரன்னம் செய்யிபா கன்னியா அல்லது விதவையா யாரை நீ மணந்திருக்கிறாய் என்று கேட்டாங்க. கொளுத்து நான் சொன்னேன் செய்யிபன் ஒரு விதவை பெண்ணை தான் நான் மனம் முடிச்சிருக்கிறேன் என்று நான் சொன்னேன். உடனே அப்போ ரசூலுல்லாஹ் அடுத்து கேட்குறாங்க, அஃபலா ஜாரியத்தன் துலாயிபுஹாவோ துலாயிபுக்க ஏன் ஒரு கன்னிப்பெண்ணை நீ மணந்திருக்கலாமே, அப்படி மணந்து கொண்டால் அவளோடு நீ விளையாட உன்னோடு அவள் விளையாட என நீனு வாலிப பையனை சின்ன பிள்ளையாக இருக்கிற ஏன் நீ வந்து ஒரு விதவையை தேர்வு செய்தாய் என்று கேட்கிறார்கள். அப்போ நான் சொன்னேன், இன்னலி அகவாத்தின் அல்லாவுடைய தூதரே எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க, வயசு குறைஞ்ச சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்கல்ல, ஃபஹபபுத்து அன்ன தஸவ்வஜ இம்ராத்தன் தஜ்மஹுன்ன வ தம்ஷுதுஹுன்ன வ தகூமு அலைஹின். நான் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என் சகோதரிகளை எல்லாம் பராமரித்து அரவணைச்சு தலை சீவி விட்டு அவங்கள பாதுகாத்துக்கிற மாதிரியான ஒருத்தவங்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் கொஞ்சம் வயசில் கூடுனவங்க தானே அப்படியெல்லாம் செய்வாங்க, சின்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் நடக்காது தானே, அதனால தான் நான் ஒரு விதவையை திருமணம் பண்ணினேன் என்று சொல்கிறாங்க. அம்மா இன்னக்க காதிம் ஃபைதா கதிம் த ஃபல் கைஸ் அல் கைஸ் சரியா போப்போ போய் சார் சந்தோஷமாக இரு நிம்மதியாக ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காலை அத்தபியோ ஜமலக்க உன் ஒட்டகத்தை நீ விற்கிறியா, எந்த ஒட்டகத்தை கேட்குறாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக ஓடி அவன் முதலிடத்துக்கு போகிற அந்த ஒட்டகம் இல்லை, பலவீனமாக கருதப்படுகிற மாதிரி இருக்குல்ல அந்த ஒட்டகத்தை தான் கேட்குறாங்க. அத்தபியோ ஜமலக்க உன் ஒட்டகத்தை நீ விற்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சரி நான் வித்துறேன் ரசூல்லா தந்துடுறேன், ஃபஸ்தராகும் இன்னி பி ஊக்கியா ஒரு ஊக்கியா வேலை பேசி ரசூல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி இதுக்கு இந்த ஒட்டகத்துக்கு வந்து ஒரு ஊக்கியா அதுக்கு நான் இதை வாங்கிக்கிறேன்னு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. சும்மா கதிம ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபிலி ரசூல்லா எனக்கு முன்னாடி போயிட்டாங்க, ஓ கதிம் துபில் கதாத் நான் மறுநாள் தான் வந்தேன், ஃபஜ்னா இலல் மஸ்ஜிதி நாங்கள் எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வந்தோம், ஃபஜத்துஹு அலா பாபில் மஸ்ஜித் பள்ளிவாசலுடைய வாசலில் ரசூல்லா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆல்லான கதிம்த இப்போ தான் வர்றீங்களா அப்படின்னு. கொல்து நான் மாமா இப்போ தான் வர்றேன், ஃபதா ஜமலக்க ஃபதுகுல் ஃபசல்லி ரக்காத்தேன் அப்போ அந்த ஒட்டகத்தை விட்டுட்டு போய் ரெண்டு ரக்கா தொழுதுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஃபதகல் து ஃபசல்லைத்து நான் போய் தொழுதுட்டு வந்தேன், ஃபாமர பிலாலன் அப்புறம் ரசூல்லா பிலால் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, ஐ யஸினலஹு ஊக்கியா அவங்களுக்கு ஒரு ஊக்கியா நீங்கள் நிறுத்து கொடுங்க, ஒரு ஊக்கையா தங்கத்தை நிறுத்து கொடுங்க அப்படின்னு பிலால் ரலியல்லாஹுங்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்க. ஃபா வசன் அலி பிலாலுன் ஃபா அருஜா ஹபில் மீசானி பிலால் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க நிறுத்தாங்க, கொஞ்சம் தாராளமாகவே நிறுத்தாங்க, ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரிலாம் நிற்கலை, தாராளமாகவே நிறுத்தாங்க. ஃபன் தலக்குத்து ஹத்தா வல்லைத்து நான் அதை வாங்கிக்கிட்டேன், வாங்கிக்கிட்டு நடந்து போனேன் திரும்பிட்டேன். எதை வாங்கிக்கிட்டு, ஊக்கையாவை வாங்கிக்கிட்டு ஒட்டகத்தை விட்டாச்சு, ஏன்னா ஒட்டகத்துக்கு தானே விலை பேசினோம், அந்த விலையை தான் மதினா வந்தவனு வாங்கிக்கேன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. இப்போ வந்தாச்சு, ஊக்கியாவை கையில் கொடுத்த உடனே நான் வாங்கிக்கிட்டு கிளம்புனேன். இப்போது நான் புறப்பட்ட உடனே அதுக்கு பிறகு என்ன கூப்பிட்டாங்க ரசூல்லா,
வாங்க ஜாபிர் அப்படின்னு அழைச்சி அழைக்க சொன்னாங்க. உதவுலி ஜாபிரன், ஜாபிரை கூப்பிடுங்க. ஜாபிர் நான் குல்து அல்லான எருத்து அலையல் ஜமல். அப்போ நான் நினச்சேன் ஒருவேளை இந்த ஒட்டகத்தை திரும்ப தரப்போகிறாங்களோ வேணான்ட்டாங்களோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு வர்றேன். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வலம் யக்குன் ஷைஉன் அபகலை இளைய மினுகு, அது திரும்ப தந்துடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அது எனக்கு வெறுப்பாக இருந்துச்சு, திருப்பி தந்துடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன் நான். அது எனக்கு வெறுப்பாக இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுது ஜமலக்க, அவர் சொன்ன மாதிரியே நீ ஒட்டகத்தை எடுத்துக்கன்ட்டாங்க. சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, வழக்க சமனு, அதனுடைய விலையும் உனக்கு தான், அதையும் நீ வச்சுக்க. ஒட்டகத்தையும் நீ வச்சுக்க, ஒட்டகத்துக்கு வாங்கிருக்கிற காசு தந்தனே அந்த காசையும் நீ வச்சுக்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அனுப்பிய செய்தி புகாரியில் 2097வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பண்பாடு பாருங்க, எவ்வளவு பெரிய இடத்துல நபி அவர்கள் இருக்கிறாங்க. நபி அவருடைய இடத்திலிருந்து தான் இதை கவனிக்கணும். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, மக்களோடு மக்களாக மென்மையாக. அல்லாவே குர்ஆனில் சிலாஹித்து சொல்கிறான்ல, ஃபபிமா ரஹமத்தின் மின் அல்லாஹி லின்தலஹும், நபியே அல்லாஹுவின் அருளால் நீர் அவர்களிடத்திலே மென்மையாக நடந்து கொள்கிறீர். வலவு குந்த ஃபல்லன் கலீல் அல் கல்பி லம் ஃபல்லூ மின் ஹவுலிக்க, நீர் கடின சித்தமுடையவராக கடுகடுப்பானவராக இருந்திருந்தால் அவங்க உங்களை விட்டு என்றைக்கே ஓடி போயிருப்பாங்க. உங்களுடைய மென்மை குணம்தான் எல்லாத்தையும் அரவணைச்சு உங்களுக்கு பக்கத்தில் அப்படி வந்து கிடக்க வைக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னால, அந்த மென்மையெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதமாக இந்த நிகழ்ச்சியில் வெளிப்படுது பாருங்க. பெரிய ஜனாதிபதி ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வர்றாங்க, போர்க்களத்துக்கு போய்விட்டு வெற்றி வீரராக திரும்பினால் அது எப்படி இருக்கும் அந்த சபை, எப்படி எவ்வளவு கொண்டாட்டங்கள், ஆட்டம் பாட்டம், ஒரு ஆணவம், பெருமை, அப்படியாக கூத்து கும்மாளங்களோடு உலக வரலாறு நம்ம படிக்கிறோமா இல்லையா. ஆனால் இவ்வளவு எளிமையாக அப்படி அமைதியாக போகுது. போகிறதோடு மட்டுமில்லை, அதில் தன்னுடைய கூட்டத்தில் ஒரு வாலிபர் ஒருவர் பின்னாடி வர்றாருன்னு தெரிஞ்சுட்டு அவருடைய பிரச்சனை என்னென்னா அவர் அதை தீர்க்க ஓடுறாங்க. யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டாது பார்க்க சொல்லலாம் குறைஞ்சபட்சம். இப்போ அப்படி செஞ்சாலே அவர் பெரிய தலைவர் நம்ம சொல்லிடுவோம். ஒருத்தன் இப்போ கஷ்டப்படுறத பார்த்த உடனே என்னன்னு பாரு, அதை தீர விசாரித்து அதுக்கு ஆவணம் செஞ்சு கொடு அப்படின்னு ஒரு தலைவர் ஆர்டர் போட்டால், கட்டளையிட்டால் அவரையே உலகம் ஒரு மாபெரும் தலைவராக கொண்டாடும். ஆனால் இங்கே இன்னொருவருக்கு கட்டளையிடவில்லை, தானே முன் வந்து அவரிடத்துல பேசுகிறார்கள். பேசுறது மட்டுமில்லை, அவர் விஷயத்தில் எவ்வளவு கனிவு காட்டுறாங்க. தன்னுடைய பிரச்சனையை போல அல்லது தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய மகளுக்கு, தன் குடும்பத்திலே ஒருவரை பாவித்தால் எப்படி பேசுவோமோ அப்படி. கல்யாணம் பண்ணினியா, கல்யாணம் பண்ணினது கூட தெரியாத அளவுக்கு தான் அந்த மனிதனுடைய உறவு. அவர் எவ்வளவு தூரமாக இருக்கிறார்னா, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையானே கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தூரமானவர். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் இவ்வளவு இறங்கி போகிறாங்க நபி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே ஏன் ஒரு கண்டிப்பண்ணை கட்டியிருக்கலாமே. நபிகளார் தன் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் மனம் அவர்கள் வந்து விதவை பெண்களை தேடி மனம் செய்தவர்கள். இங்கே வந்து ஒரு கன்னிப்பெண்ணை முடிச்சிருக்கலாம், ஏன் அந்த சின்ன வயசு அவர், அவருக்கு அதுதான் நன்மையை நாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கனிவோடு நபிகளாருடைய கேள்வி அமைந்திருக்கிறது. அதை தாண்டி பாருங்கள், தான் அவருக்கு உதவி செய்யணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அது உதவி என்று துவக்கத்திலே தெரிந்தால் தேவையில்லாமல் அவருடைய உள்ளத்தில் ஒரு உறுத்தல் வரும். அந்த உறுத்தலுக்கு இடமளிக்காத வகையில் அவருக்கு நாம் முதல்ல பொருளாதாரத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கொண்டு போகணும்னு சொல்லணுன்றதுக்காக எடுத்த எடுப்பில் ரேட்டு பேசுகிறான். எதுக்கு இந்த ரேட்டு பேசணும், உதவி செய்யணும் தானே முடிவு. இப்போ அந்த சிரமப்படுறது அந்த வச்சுக்க ஒரு ஊக்கே அப்படின்னே ஒரு தர்மம் மாதிரி போயிடும் டக்குன்னு எடுத்து எடுப்பில். அப்படி செய்ய விரும்பலை நபி அவர்கள். எப்படி நினைக்கிறாங்க, அதுக்கு ஒரு ரேட்டு பேசியாச்சு, அது வரட்டும்னு வெயிட் பண்ணுறாங்க. வந்து எடை போட்டு ரேட்டை கொடுத்துட்டு ஒட்டகத்தை விட்டுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒட்டகத்தை வச்சுக்க, அதுக்கு முன்னாடி கொடுத்த பணத்தையும் வச்சுக்க என்று நபி அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன உறுத்தல் கூட அவருடைய உள்ளத்தில் வரக்கூடாது என்பதை விரும்பி இருக்கிறாங்க. தனி மனிதர்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பார்த்து பார்த்து அதை சரி பண்ணி இருக்கிறாங்க என்கிற விஷயங்களை, என்கிற பாடத்தை தானே இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மக்களோடு மக்களாக நின்று பழகி பாடம் நடத்தி மக்களுக்கு வழிகாட்டியதன் காரணமாகத்தான் அந்த தோழர்களெல்லாம் தம்முடைய உயிருக்கும் உயிராக நபியவர்களை நேசித்து அவர்களை தமது உள்ளத்திலே வைத்து கொண்டாடினார்கள். இன்றைக்கும் உலகமெல்லாம் நான் நம்மோடு நபியவர்கள் வாழவில்லை, நம்மோடு வாழ்ந்தால் நமக்கும் அப்படித்தான், நம்மிடத்திலும் அப்படித்தான் நடந்து கொள்ள போகிறார்கள். எதிரிகளிடத்திலும் கூட அவ்வளவு கனிவு காட்டியவர்கள் நபி அவர்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை கொடுக்க அந்த சமூகம் துணிந்தது என்று நாம் வரலாறுகளை திரும்ப திரும்ப படிக்கிறோம் என்றால், இப்படிப்பட்ட நற்குணங்களின் வழியாகத்தான் நபிகளார் தமது மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுத்து வைத்திருந்தார்கள்.
நாமும் மற்றவர்களை வெல்ல நினைத்தால் ஆட்சியால், அதிகாரத்தால், பணவளத்தால், படைவளத்தால் வெல்வதை விட வெல்ல இயல உள்ளங்களை வெல்ல இயலாது. அன்பால், இரக்கத்தால், கருணையால், நளினத்தால், மென்மையால் மட்டுமே மனித உள்ளங்களை வென்றெடுக்க முடியும் என்கிற பாடத்தை இந்த நிகழ்வு கற்றுத்தருகிறது. அதுபோல நாமும் வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக. வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சியில் வசிக்கும் பாஷா என்ற சகோதரர் இரு சிறுநீரகமும் செயல் இழந்து டயாலிசிஸ் செய்து வந்துள்ளார். தற்போது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழலுக்கும் தள்ளப்பட்டு அதற்கு ₹800,000 வரை தேவைப்படுகிறது. ஆகவே நம் ஜமாத்தை அணுகி பொருளாதார உதவியை அவர்களது குடும்பம் நாடியுள்ளனர். எனவே கீழ்காணும் வங்கிக் கணக்கிற்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யார் ஓர் உயிரை வாழ வைத்தாரோ அவர் எல்லா உயிரையும் வாழ வைத்தவரை போலாவார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். ஆகவே தாராளமாக கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.